ஹலோ காய்ஸ், அதான் எல்லாம் இன்ட்ரோலாம் குத்து முடிச்சாச்சு. அதான் நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஃபுல்ஸ்ல தண்ணி வழக்கம் போல் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து தண்ணி ஊற்றத்தை வந்து நான் சரகடிக்கிற மாதிரி எங்கள் அண்ணன் போட்டார். நான் எதிர்பார்க்கல டக்குன்னு. வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு எனக்கு. சரி ரைட், இந்த தண்ணியை சைட்லேயே ஊற்றிக்கினேன். சரி ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். ராம் பிரசாத் அவருக்காக இந்த வீடியோ. 2 கிலோ நண்டு போட சொல்லியிருந்தாரு. நம்ம 2 கிலோ வந்து அதில் ஓடுலாம் உரித்து ஒரு 1/2 கிலோ மைனஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கிலோ சாரிட்டா 2 கிலோ இருக்கும், தாராளமாக 2 கிலோ இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும் தவிர கம்மியாக இருக்காது. ஓகே காய்ஸ், நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஃபாஸ்ட்டாலாம் சாப்பிட முடியாது, நண்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா பல்லு குத்திக்கும். அதனால் இப்படியே சாப்பிட்டுறோம், பார்த்துங்க. ஓகே ஸ்டார்ட். இந்த கால் சவுண்ட் நல்லா தான் இருக்குது, அப்படி யூஸ் பண்ணிவிடுவோம். நான் டேஸ்ட் எப்போ இருக்கிறையா? நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது மிளகு தூள்லாம் போட்டு வேற லெவல். எங்கள் அம்மா இது முன்னாடி மிளகு தூள்லாம் பொறிச்சு தந்துடுறேன், ஆனால் மிளகுலாம் போட்டு எண்ணெயில் பொறிச்சு தந்ததில் வேற லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இனிமே நண்டெல்லாம் என்னமோ நன்றா இருக்கு. வானத்தில் காமிச்சு அந்த நண்டா பிரேமிங்களா? கேமராவில் காட்டுங்க என்னங்க நீங்கள். எல்லாம் நண்டு பூ மாதிரி வந்துருக்கு. அருமையான டேஸ்ட் இதுமா. ஒன்று சாப்பிட்டு வரியா? வேணாம் வேணாம் வேணாம், நான் அடுத்த சேலஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கேன் இப்போதுலேருந்து. நல்ல ராட்சச மாதிரி இருக்கிறாங்க. சிக்ஸ் மினிட்ஸ் ஏதாவது
வேற லெவலில் வந்திருக்கு. செமையாக இருக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டுக்கு வேற லெவலுக்கு. நான் பார்க்கறது மட்டும் இல்லை, பார்த்தா லுக்காக டேஸ்ட் இருக்காது, இங்கே ரெண்டுமே இருக்குது. இந்த டைமுக்கு நிறைய பேருக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும், இரும்பல்லாம் இருக்கும். அவங்களாம் இது மாதிரி நண்டு சாப்பிட்டாங்கன்னா மாதிரில இருக்கிற சளியெல்லாம் கட்டிங் அதெல்லாம் எடுத்துடும். ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லது நண்டு. அது இது மாதிரி மிளகெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நண்டு ஹீட்டு தான், அதனால வந்து நல்லது தான், ஹீட்டு தான் நல்லது தான். இதுப்பா பருதியே தச்சுட்ட சூப்பர் டேஸ்ட் மம்மியா. மேனுவல் மோடில் தான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, தெரியாமல் போச்சு. சே, ஆட்டோ மோடில் போட்டதுனால ஃபோக்கஸ் மாறி மாறி வந்துருந்தது. கைஸ் நீங்கள் கூட மொபைலில் மேனுவல் மோடு எதனா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவில் வந்து மேனுவல் மோடு தான் யூஸ் பண்ணிங்க. நான் மொபைலில் தான் எடுக்கிறேன், சாம்சங் எஸ்டம் ப்ளஸ்ஸு. அதில் மேனுவல் வீடியோ மோடு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் பேக்ரவுண்ட் பேர் அதெல்லாம் செம்மையாக இருக்குது. டப்பு நீங்கள் எங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும்னா மேனுவல் ஃபோக்கஸ், அங்கத்துக்கு ஃபோக்கஸ் போகணுன்னா அப்படியே. ஓகே, பின்னாடி பொக்கேவும் நல்லா இருக்குது. பொக்கேயில் ரவுண்ட் ஷேப் வராமல் வேறு எதுவும் ஷேப் வருது. என்ன பேசிட்டு போற, ஏதாவது பேசிட்டு போற, அவ்வா அந்த மாதிரி சொல்லிட்டு போற. ஓகே, மாடு எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டு பாருங்களேன். ரெண்டு மடம் தான் சொன்னேன். எங்க அம்மா வந்து நாங்க காமெடி பண்றோம்ன்ற பேர்ல பார்த்துதான் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஓவர் எக்ஸ்போஸ் இருக்குல்ல, ஏன்னா இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிருக்கேன் மேனுவல் மோட்ல. சோ இங்க மட்டும் கேமரால பாருங்க. ரவுடிங்லாம் வாயில் பிளேடு போட்டுக்கணும் இல்லை, அது மாதிரி இது உள்ளே நல்லா பயங்கரமாக ஸ்க்ராட்ச் வந்து நல்லா எண்ணெயில் பூச்சி இருக்கிறதுனால நல்லா ஒரு பிளட் பிளடாக குத்துது, உள்ளெல்லாம் நல்லா இது பண்ணிக்குது. நலந்து அந்த இலைக்கு போய் சுற்றி போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் உங்கள்கிட்ட நண்டுலாம் பெரிய பெரிய நண்டு தானே.
நண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நண்டு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நண்டு பிடிக்காதவங்க சொல்லிடுறாங்க, நண்டு பிடிக்காதவங்க யாரும் அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களாம் கமெண்ட் பண்ண பிடிச்சவங்களாம் நம்மளை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளை நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கலரு என்ன கலரு. ராட்சசன் எதனால ராட்சசன்றா எல்லாமே ராட்சசன் தான். இருபது அந்த நூல் நூல் நூலாக இருக்கு, அதெல்லாம் கேமரா தெரியாதுன்னு உனக்கும் ஃப்ரண்ட்ல இருந்தால் எதாவது முடியே ரைட்டு. எயிட்டிஸ் கிட்ஸ் நிறைய பேருக்கு ஃப்ரண்ட்ல இருந்ததுல கிரவுண்ட்லேருந்து எல்லாமே வரும். ஃப்ரெண்ட்ஸ் முடி கொட்டாமல் இருக்கணுன்றதுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எயிட்டி கிட்ஸா எந்த வருஷம் நீ பிறந்தா? நேம் திஸ் கிட்ஸ் அதுவே தெரியல. நீ வந்து சொன்னா காய்ஸ் நைன்டிஸ் தானே சொன்னேன். சரி எயிட்டிஸ் சொன்னாலும் நைன்டிஸ் சொன்னாலான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். எடிட் பண்ணாம பார்த்தே சொல்லலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. எடிட் பண்ணாம பார்த்தா கூட சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். என் மூஞ்ச பார்த்தா 80s கிட்ஸ் மாதிரி தான், 90s கிட்ஸ் மாதிரி தான், இல்ல கிட்ஸ் மாதிரி தான் மட்டும். உண்மையா சொல்லுங்க, உண்மையா கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கடையில இருக்கும்போது உங்க தம்பி அங்க உங்க தம்பி அங்க அப்படின்ட்டு என்ன கேக்குறாங்க, எங்க அண்ணன் வந்து உங்க அண்ணன் எங்கன்னு கேக்குறாங்க. நண்டு ராஜா முடிச்சாச்சா? நண்டு ராஜாவ சிப்பாயிங்க போயிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் அடி சிப்பாயிங்களை வச்சு காலி பண்ணிட்டு அப்புறம் பொறுமையாக ராஜாவோட போயிருக்கலாம். மந்திரியெல்லாம் முடிச்சிட்டேன். ராஜா தான் அடிப்பு. உங்களுக்கு மேட்ச் த்ரில்லிங் இருக்காது, படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காவில்ல. ராணி இல்ல, ராணி வந்து இந்த சிப்பாயி நச்சு பசுமை பண்ணிட்டு கொத்தாது. பின்ன மிளகுத்தூள் வாரி கொட்டினியா? அண்டா வாசனை சம வாசனைப்பா, அற்புதமான ஒரு நண்டு வறுவல். இதுவும் மசாலாலாம் இல்லாதனால தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மிளகு, சீரகம், மஞ்சள் தூள். ஆனால் உண்மையிலே கேவி மஞ்சள் தூள் அச்சு கொத்துதே வேற லெவல்ண்ணா. மஞ்சள் தூள் தான் அச்சு கொத்தாங்க. அது ரொம்ப கஷ்டம்ண்ணா இந்த வயசுல அவங்க அம்மி அரைக்கிறாங்க. காய்ஸ் இது ஐயாது கட்டையில மஞ்சள் அரைச்சிருக்காங்க. அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு அரைச்சு கொடுத்தாங்க. வாசனை சாம. ஹாய் நண்பர்களே, கொஞ்ச நாள் சொல்லலாம். ஹாய் நண்பர்களே.
ஷாப்பிங் பண்ணி தான் லைக் பண்ணி ஆஃப் பண்ணி தான் ஷாப்பிங் பண்ணது அதெல்லாம் நான் சொல்ல வரல பையில அப்படியே டிக்டாக் நல்லா போய் இருந்தது நம்ம யாரெல்லாம் வந்து ஒரு சில வாய்ப்பு நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க நம்ம வேற ரொம்ப கஷ்டமாச்சுல நண்டு நண்டு என்ன வருது இந்த நண்டு வந்து பழவர்காடு எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற பீச் காய்ஸ் அங்கே வந்து பக்கத்தில் 120 ரூபா பெட்ரோலு ஆக மொத்தம் பக்கத்தில்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மதுரை திண்டுக்கல் அப்படி இல்லைனா மலேசியா சிங்கப்பூர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப லாங் அவங்க 150 ரூபா பெட்ரோல் வர முடியுமா முடியாதுல்ல காய்ஸ் அதனால் வந்து சிவா பாருங்க அவர்லாம் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாரு உண்மையாக தான் நீங்கள் அவ்வளோ சாப்பிட்றீங்களா ப்ரோன்னு கேட்டேன் என்னது இருக்கே நண்டு கால் இது தனியாக ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணலாம் போல இருக்கு என்னது கால்டா இதோ இதுவா அதெல்லாம் ஏதாவது பொடி கால்னா பொடி கால்னா நான் உள்ள ஒன்றே இருக்காது நான் தான் மென்ட்ருப்பேன் பாய் காய்ஸ் நான் மென்ட்ருப்பேனா கீஸ் இருப்பேன்றதை கேட்டு கமெண்ட்ல பண்ணுங்க இன்னும் எவ்வளோ நண்டுகள் இருக்கிறது ம் உண்மையுமே பார்த்தோன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து இருமல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது இருமல் கோல்ட் இருமல் இது கோல்டில் எது என்ன சொல்கிறது ரொம்ப ஜாமாவுது இருமல் என்னோட கவனம் சொன்ன நீ சொல்ல முடியாதுல்ல இனி நைட் இது எந்த சேலஞ்சரை பண்ணமே ஒரு நாளைக்கு எவ்வளவு சேலஞ்சர் இருக்கு லிஸ்ட்ல இன்வைட் பண்ணிக்கிறாங்க என்ன பண்றது காய்ஸ் ஒரு ஹாப்பி நியூஸ் கும்மிடிப்பூண்டி நாங்கள் இருக்கிற ஏரியா அங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து என்னென்னா மாப்பிள்ள ஹோட்டல் மாதிரியே ஃபேமஸ் ஃபேமஸான ஃபேமஸான எத்தனை ஃபேமஸான அங்கே வந்து என்னென்னா கிரில் சிக்கனில் அதில் வந்து ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு அது என்ன அல்ஃபாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்ல அங்கே 350 ரூபா அந்த என்னது அல்ஃபம்னு சொல்லிட்டாங்க க்ரில்லே வந்து அல்ஃபம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அந்த சிக்கன் வந்து சாப்பிட்லாம் அவங்க வந்து முடிஞ்சால் அதை சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஏன்னு தெரியல திகட்டுமா எதனால் இப்படி சொன்னாங்க பொருள் நமக்குன்னு ஸ்பெஷலாக தானே போட்டு தராங்களான்னா கருமுன்னு தெரியல ஓகே கோயில் என்னென்ன சொன்னாங்க நீர் கோயில்னு சொன்னாங்க பெரிய கோயா நெரு கோயா என்னவோ அவன் வந்து ப்ரோ பண்ணுங்க ஒரு வீடியோ பண்ணுங்க ஹோட்டலில் வந்து கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னாங்க சரி ஓகே அவங்க ஹோட்டலில் நம்மளே அவங்களுக்கு காட்டணுமா ஓகே அதனால் வந்து அவங்க ஹோட்டல் எங்கே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டலில் போய் அங்கேயே சாப்பிட்லாமா அங்கே சாப்பிட்றது என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம வெளியே எங்கன்னா போய் சாப்பிட்லாமான்னு பார்ப்போம் இது வந்து ஜஸ்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்த காலில் அந்த காலில் சொன்ன அதாவது நம்ம மேக்கிங் வீடியோ எடுக்கிறது மாதிரி வந்த கால் தான் ஸோ அந்த சேலஞ்சை விரைவில் பார்ப்பீங்க பெத்த படிச்சு நான் கூட அவர் சொல்லும் போது முடிச்சுடலாம் ரெண்டு இல்லை தானே அப்படின்னு நினச்சேன் நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றேன் நாக்கு ரொம்ப எரியுது இந்த உதல கீச்சு வச்சிருச்சு இந்த பக்கம் ஏய் ஆமாண்டா அபி கொஞ்சம் ரிஸ்க்கான சேலஞ்ச் தான் கைஸ் சவா ஒன் டச் ஒன் டச் கிட்ட 1 2 3 4 பீஸ் நீ சொன்ன ரெண்டு கிலோ அவர் சொன்ன 2 கிலோ சாப்பிட்ருப்ப இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் சாப்பிடு சாப்பிடு
பார்க்க தான் இது ஃபுட்டு. ஆனால் அதை வாய் அரைக்கிற பிளேடு பஞ்சு நல்லா இருக்குதா? நல்லா இல்லை, அது வந்து சூப்பராக இருக்கு. இது ஓப்பனிங்கில் அதை வெயிட் பண்ணல. உண்மையாக சொல்கிற நண்டு எப்படி இருக்கு, நல்லா இல்லை டைலாக் மிக்ஸ் பண்ணி எடிட்டில் வச்சு அதோட கிளாஸ் பண்ணிட்டு ஃபைவ் பிள்ளைங்க போயிடுவாங்க. இன்க்ரெடிபிளான ஒரு மியூசிக் போட்டோமா, துடுங் துடுங் உலக்கி சீசனா. இதுக்குள்ள பாஸ் அங்கேயுமா? தெரியுது உண்மையா தான் கிழிஞ்சு போயிருது வாய் சின்னஞ்சிறு அக்கா அவங்க வந்து என்னன்னா, ஒரு ஒருத்தல பாக்கிறதுக்கு எங்க சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க. செம காமெடி. ரொம்ப வேலை இருக்கு, அதனால சரியா தெரியாது. சாப்பிடறாங்க. அப்பா மூஞ்சி பார்க்க முடியாது, மூஞ்சிடாப்பா அதெல்லாம் எரியுது, எனக்கு தான் தெரியும். டேஸ்டாக இருக்கணும்னே அப்போ உள்ளே கீசிச்சு. நான் டேஸ்ட் இப்போ தான் இன்னமும் தெரிவிக்காமல் சாப்பிட்றது காரணமே அது ஒன்று தான், வயிறு நெஞ்சாலும். ஆனால் உள்ள நம்ம சாப்பிட்டேன் அப்படின்னு ஊதி நம்ம சாகு. என்ன உழஞ்சிட்டு வெறும் ஓடி எடுக்கிறேன்ல, அந்த டைமில் தான் நாக்கு கீஸ் கீஸ் எடுத்துட்டேன். காத்தாச்சு மொத்தம் பார்த்து முடிஞ்சு போய் போகுது. இப்போ நானும் நான் தொண்ணன்றேன். இந்த காலை ஐட்டெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் அதெல்லாம் ஒரு நேர்மையாக இருக்கணும். நேர்மைனா நேர்மை. ஓகே காய்ஸ், வெற்றிகரமாக என்ன பாட்டுக்க காய்ஸ், எங்க அண்ணன் மொக்க காமெடி நிறைய பண்றாரு. பிரசாத், ராம் பிரசாத் மூக்கு பெருசா தெரியும் போது. ராம் பிரசாத், இது உங்களுக்கான சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாச்சு. நீங்க கேட்டிருந்தீங்க 2 கிலோ நண்டு சாப்பிட சொல்லி, அது சிக்கனும் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாரு ஒருத்தர், அவருக்காக தான் பண்ணலாம்னு பார்த்தோம். சரி ஃபர்ஸ்ட் நண்டு முடிச்சிடுவோம் அப்படின்றதால நண்டு முடிச்சிட்டோம். இப்போ மட்டும் நம்ம ராம் பிரசாத்துக்காக இந்த நண்டு சேலஞ்ச் சைடாக 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும், இருந்தாலும் 2 கிலோன்னு சொல்லிடுவோம்.
ரெண்டு கிலோ நண்டு சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ராம் பிரசாந்த் இது உங்களுக்கான சேலஞ்ச் தான், முடிச்சிட்டாச்சு. ஓகே, மேலும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ஈவனாக ஆவரேஜாக போயிட்டு இருக்கு, நல்லா இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர். இன்னும் வேறு எதனா சேலஞ்சு பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். உங்கள் நேம் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்லாம் போடுங்க, கண்டிப்பாக அதையும் போட்டு மூஞ்சிலே எடுக்கல சொல்லுவா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவர் சொல்லிட்டு சரி, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மீட்டு, பெல் பண்ண மீட்டு போங்க. நம்ம ஃபுட்ரான்ஸில் அடுத்த சேலஞ்சில் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறோம். ஓகே, எங்கள் அண்ணனுக்கு போதில்லை, பாய். ஏங்க இதுக்கு எங்கன்னா போகலாம்ல.